எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாலஞ்சு நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாவுக்காக வந்து அங்கே இருக்கிற அந்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து ஏகப்பட்ட பேர், இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா நன்கொடையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி நன்கொடை கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்ஸிமம் நம்மளுடைய தாட் எல்லாமே வந்து அந்த சினிமா ஆக்டர்ஸில் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதாவது கலைத்துறை சார்ந்தவங்க, அதே மாதிரி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், அதாவது செலிபிரிட்டின்னு சொல்லுவாங்களே, அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் மட்டுமே நம்ம நிறைய வந்து வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இது எல்லாத்துலேயும் பார்க்கும்போது இப்போ ரஜினி சார் வந்து 15 லட்சம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு ஏன் 15 லட்சம் கொடுத்தாரு, ஏன் அவர் அவர்கிட்ட வந்து அதுக்கு மேலே பணம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நிறைய பேர் வந்து வச்சுட்டே இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரியவே கிடையாது, என்னென்னா நம்ம வந்து நம்மளோட பாக்கெட்லேருந்து நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இப்போ நான் சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் என் பாக்கெட்லேருந்து எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ தானம் பண்ணணும், எவ்வளோ வந்து 4 பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணுற உரிமை என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தருக்கானு வச்சுங்களேன், அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அவன் இவ்வளோ தான் கொடுக்கணும், இவ்வளோ தான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம உரிமை இருக்கா முதல்ல? அதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, தானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன? உதவி. ஒருத்தவங்க பண்ணுற உதவி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுட்டி காட்டுறது அப்படிங்கிற விஷயம் வந்து சரியான விஷயமா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் ரஜினி சார் வந்து 15 லட்சம் கொடுத்ததாக இருக்கட்டும், விக்ரம் 35 லட்சமாக இருக்கட்டும், விஜய் தேவகொண்டா வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சமாக இருக்கட்டும், சித்தார்த் 5 லட்சமாக இருக்கட்டும், இப்படி யார் என்ன அமௌண்ட் கொடுத்தாலும் அந்த அமௌண்ட்டில் எங்கெங்கே போகுது? அங்கே சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, சாதாரண பிஸ்கட் பாக்கெட் கூட கிடைக்காம தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிற வீடு இருக்காங்களோ அவங்களுக்காக வந்து அந்த பணங்கள் போய் சேருது. அந்த பணம் எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயம் முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கேரளாவில் வந்து இது வரைக்கும் ஏற்பட்ட பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 கோடிக்கு மேலே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கேரளாவோட முதலமைச்சர் சொல்கிறார், இது வரைக்கும் எனக்கு வந்து உதவி வந்து பார்த்திங்கன்னா 400 கோடிக்கு மேலே வந்திருக்கு, 87 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக எனக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு அவர் சொல்கிறார். அங்கே வந்து அழிவு ஏற்பட்டது வந்து 10,000 கோடிக்கு அழிவு ஏற்பட்டிருக்கு, இது வரைக்கும் போய் சேர்ந்திருக்க உதவிகள் வந்து 1,000 கோடிக்கு மட்டும்தான். அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ உதவிகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது? ஒரே ஒரு மனுஷன் வந்து மொத்தமாக காசு எடுத்து கொடுத்துட்டா எல்லாமே சரியாக போயிடுமா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையை மட்டுமே ஆட்டிட்டு இருந்தால் வெறும் காது தான் வரும், 2 கை எடுத்து கை தட்டினால மட்டும்தான் சட்டம் வரும். முதல்ல வந்து நம்ம யோசிக்கணும், என்ன செய்ய முடியும் நம்மளால், நம்மளால் ஒரு 4 பேரோட பசியை ஆற்ற முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கணும். இந்த வார்த்தையை வந்து வெறும் கேரளாக்காக மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் எந்த நாட்டில் வெள்ளம் ஏற்பட்டாலும், குண்டடிப்பு ஏற்பட்டாலும், தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும், எங்கே நடந்தாலும் உயிர் உயிர் தான். சிரியாக்காக அழுதுட்டு இருந்தோம், சிரியாக்காக அழுவுறது கூட நம்மளுடைய மனசில் இடம் இருக்குல்ல, அதே மாதிரி கேரளாக்காக அழுவுறதுக்கு இடம் இருக்குல்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்தாலும் நமக்காக அழுவதற்கும் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மனசு இருக்கும். ஆனால் அந்த மனசை தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொச்சப்படுத்தாதீங்க. கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு எதை கேள்வி கேட்கணுமோ அதை கேட்குறதே இல்லை. இன்னொரு விஷயம் யோசிச்சிங்களா, எல்லாருமே இவங்கெல்லாம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா சொல்லி கேட்டிங்களா? உங்கள் ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் எவ்வளோ கொடுத்தான்னு கேட்டிங்களா? எம்எல்ஏ எவ்வளோ கொடுத்தான்னு கேட்டிங்களா? ஏ வார்டு மெம்பர் எவ்வளோ கொடுத்தான்னு கேட்டிங்களா? அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி நமக்காக சேவை பண்ணுவான்னு நம்பி ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவோன்னு ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல. 234 தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து அவங்க தொகுதியில் வந்து அவங்களே ஒரு முடிவு பண்ணி ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு மக்கள்கிட்டருந்து பணத்தை கொண்டு போய் கொடுத்துருந்தா கூட, 234 தொகுதியில் 1 லட்சம் வந்திருந்தா கூட 23 கோடி வந்து போய் சேர்ந்துருக்கும். இதை கூட நம்ம யோசிக்கல, அதை பற்றி கேள்வி கேட்கவே கிடையாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு மக்கள் கொடுக்குற வெளிச்சத்து மூலமாக வாழ்க்கையில் முன்னேறி வரான், அந்த வெளிச்சத்து மூலமாக கிடைக்கிற பணத்து மூலமாக அவருக்குன்னு ஒரு தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறான். பூர்த்தி பண்ணதுக்கப்புறமேட்டு நமக்காக ஹெல்ப் பண்ண மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் பொழுது தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு உதவி கொடுக்குறான். அந்த உதவியை வந்து நம்ம நோண்டி பார்க்குறமே நம்மளாம் வந்து எப்படிப்பட்ட ஆளுங்களாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். ஆனால் இது வந்து நிறைய பேர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப சின்ன மனசு உள்ளவங்க, ரொம்ப ரொம்ப குறுகிய சிந்தனை உள்ளவங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் யோசிப்பாங்க. ஆனால் பொதுவான மக்களுக்கு புரியும், நாட்டு மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறவங்க சேவை மனப்பான்மை வந்து அவங்களுடைய மனசில் கொஞ்சமாச்சு, 1% சேவை மனப்பான்மையாச்சும் மனசில் ஒட்டிகிட்ருக்கவங்களுக்கு புரியும். ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், வாயில் ஹெல்ப் பண்ணாதீங்க. வெறும் ட்விட்டரில் டைப் பண்ணிவிட்டு மட்டுமே போயிடாதீங்க, வெறும் ஃபேஸ்புக்கில் வந்து வெறும் போஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு லைக் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணீர் விடுற மாதிரி ஒரே ஒரு எமோஜி போட்டுட்டு மட்டுமே வீட்டில் உட்காந்துறாதீங்க. அதனால் ஒரு சேஞ்சு நடக்க போகிறதில்லை. 1 ரூபாயாவது உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து 1 ரூபாயாவது யாராவது ஒருத்தவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதான் நான் கேட்டேன், 10 ரூபா கொடுத்தா கூட போதுமே, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுரிமை பெற்றவங்க மட்டுமே 5 கோடியே 50 லட்சம் பேருக்கு மேலே, 1 ரூபா கொடுத்தா 5 கோடின்னா 10 ரூபா கொடுத்தா 50 கோடிங்க, அதை யோசிங்க நீங்கள். மொத்தமாக மக்களே சேர்ந்து செயல்படுறது பேர் தாங்க ஜனநாயகம். வெறும் நம்ம செலக்ட் பண்ணி சட்டமன்றத்துக்கு அனுப்புகிற 234 பேர் மட்டுமே ஒழுங்காக வேலை செய்யணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நாடு மாறாது. நம்மளும் சேர்ந்து செயல்படணும், நம்மளுடைய தாட்ஸ் இன்னும் அதிகமாக மாறணும். சும்மா வந்து அரசியல்வாதி சரியான எல்லாம் சரியாகணும் மட்டுமே நம்ம யோசிக்கக்கூடாது, அந்த அரசியல்வாதிக்கு உண்மையான அரசியல்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்மளும் வாழ்ந்து காட்டணும். வெறும் ஓட்டு போடுறதோட மட்டுமே நம்மளுடைய அரசியலை நிறுத்திடக்கூடாது, அதையும் மீறி நம்மளுடைய அரசியல் நம்ம அதிகமாக யோசிக்கணும். நிறைய திங்க் பண்ணுங்க, நம்ம
நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். 15 லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் 20 ரூபாயில் நம்ம ஏமாந்து போயிருக்கோம் சில இடங்களில். பொதுவாக இந்த ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியலும் பேசிகிட்டு இருக்க அந்த 2 கோடி பேர் இருக்காங்க ஆன்லைனில். அந்த 2 கோடி பேர்கிட்ட கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஆன்லைன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7%-10% ஓட்டேஜ் இருக்குது. அந்த 10% ஓட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைக்குது. 200 ரூபா கொடுத்தலாம் நிறைய பேர் வந்து உழைச்சி நிறைய வந்து செயல்படுறாங்க. 10% ஓட்டுக்காக அவங்க என்ன வேணால் செய்கிறாங்க, ஆன்லைனுக்குள்ளே என்ன வேணாலும் எதிர்மறை கருத்துக்களை வந்து விதைக்கிறாங்க. நம்ம நேர்மறையான கருத்துக்களை சிந்திக்க ஆரம்பிக்கணும். நேர்மறையான கருத்துக்களை மட்டுமே நம்ம வைரல் ஆக்கணும். எப்போ பார்த்தாலும் எதிர்மறையான சிந்தனையை மட்டுமே நம்ம வைரல் ஆக்கிட்டு இருந்தோன்னா, அதை மட்டுமே பிஸ்னஸாக வச்சு, அதை மட்டுமே ஒரு ஃபார்முலாவாக வச்சு, அந்த எதிர்மறை கருத்தை மட்டுமே வச்சு நம்மளை எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாற்றத்தையும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்காம கஷ்டப்பட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறது நம்ம மட்டும்தான். நம்பன்னா நான் மட்டும் கிடையாது, மொத்த தமிழக மக்களும் சரி. ஆன்லைன் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்காத அந்த 3 கோடி பேரை பற்றி யோசிக்காமல் நம்ம 2 கோடி பேர் வந்து இஷ்டத்துக்கு விஷயங்களை வந்து பரப்பிட்டு இருந்தோம்னா நம்ம மொத்த 8 கோடி பேரோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். தயவு செஞ்சு ஆன்லைனுக்குள்ளே வர ஒவ்வொரு விஷயங்களும், ஆன்லைனில் விதைக்கப்படுற ஒவ்வொரு எதிர்மறையான கருத்துக்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு செயல்படலைன்னா ஏமாற போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நானோ நீயோ மட்டும் கிடையாது, 8 கோடி மக்களுடைய வாழ்க்கையும் சரி எதிர்காலமும் சரி. புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், புரியாதவங்க பின்னாடி புரிஞ்சுட்டு. நன்றி, வணக்கம்.